அங்க உள்ள பாரிஸா சரி அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். உங்களுக்கு நெட் சரியில்லையா? நீங்க இது தெரியலையா, வீடியோ தெரியலையா? வீடியோ ஆப்ஷன் இது என்ன ஸ்பீட்ல இருக்கு? நம்ம நெட் இது கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் குறைங்க. எனக்கு ஜனவரி மாசம் நான் ஈடுபட்டேன், நிறைய புக்லாம் படிச்சிருக்கேன் ஐயா. சரியா, நான் தான் முதலாவதா இருக்கு நினைக்கிறேன். சரி, எனக்கு உங்களோட புக் எல்லாம் படிச்சதுல ஓரளவு ஞானம் விடுதலை, ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கு, ஃபுல்லா புரியல எனக்கு. இதுல என்னுடைய கேள்வி வந்து, செயல்படுபவனுக்கும் அனுபவிப்பவனுக்கும் ஒரு உள்ள ஒரு போராட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல வந்து நீங்க கொடுத்ததுல அகம்புறம் பத்தி நான் புரிஞ்சிருக்கிறேன், மனோலயம் மனோநாசம்ங்கிற பத்தி நான் புரிஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் இதுல வந்து எனக்கு ஒரு அதாவது உதாரணத்தோட நான் விளக்குறேன். நானு ஒரு நிகழ்வு நடக்கும் போது அது என்ன சொல் செயல் மூலமா நடைபெறதுன்னு நினைக்கிறேன். என்ன வரும்போது எண்ணுபவன், செயல் வரும்போது செயல்படுபவன், அதுக்கு உள்ள அந்த செயல்னால தொடர்பா அனுபவம் வருதுன்னு சொல்றீங்க. அந்த அனுபவன் அனுபவம் வரும்போது அனுபவிப்பவன் வர்றான், அந்த அனுபவம் பிடிக்க மாட்டேது. ஒரு ஒரு புக்கு படிக்கிறேன், அந்த செயல்னால எனக்கு ஒரு 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 பயம் உணர்வு வருதுன்னு வச்சுக்கேன். அந்த பயம் உணர்வு வந்து வந்து பிடிக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் உணர்வுலாம் அரை வினாடி. இத வந்து ஏன்னா அகத்துல வந்து வர உணர்வு எல்லாம் வந்து தானாவே போயிடும், நம்ம செய்ய போயிடும். அத மனோ சீரமைக்கும் தகுதி நமக்கு இல்லை என்ற இயலாமையை புரிந்து கொள்ளதான் ஞானம், ஒரு அறிவுபூர்வமான ஞானம் சொல்லிருக்கீங்க, ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதுல எனக்கு என்ன புரியலன்னா, இது தானா கருத்து எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விளக்க முடியுங்களா? அதாவது இப்போ நம்ம எல்லா புலன்களுமே இப்போ ஒரு ஒரு சவுண்டு தான் கேட்டுட்டு, ஒரு ஒரு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுதுன்னு சொன்னா அந்த சவுண்ட் ஏற்படுது, நம்ம காது கேக்குது. அந்த சவுண்டுங்கிறது கூட மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா வந்துகிட்டே இருந்தா தான் தொடர்ந்து அந்த காது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை மட்டும் இப்போ ஒரு சவுண்டு எமோஷனுமே மூமெண்ட் பை மூமெண்டா தான் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரெகனைஸ் பண்ணவும் செய்யறோம். அங்க கான்ஸ்டண்டா ஒரு எந்த இதுமே வந்து அப்படியே ஒரு ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்ல எந்த அனுபவமே கிடையாது, எல்லாமே மூவிங்ல தான் இருக்குது. அதே மாதிரி மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா தான் வந்து எந்த எமோஷனா இருந்தாலும் ஒரு பயம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது ஒரே நிலையா இருந்ததுன்னு சொன்னா அது போகவே போகாது, அந்த அப்படியே தானே இருந்துட்டு இருக்கும். நம்ம தூக்கி ஏதாவது வெளியே தூக்கி போட்டா தானே அது போகும், அப்படி இல்லை, எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. அது அதே மாதிரி எல்லா புலன்களும் அப்படிதான் இருக்கு, மைண்டும் அப்படிதான் இருக்கு, எல்லாத்துலயும் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு புதுசா தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம ரினியூவல் ஆனாதான் சிலது இருக்கும். இப்ப நம்ம பயமோ வருத்தமோ நம்ம போகணும்னு நினைக்கிறதே
அது எதோட சண்டை போடுறதுனால இது ஏதோ வகையில் அது ரினியூவல் ஆகிடுது, கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிடுது. நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே போயிடுறது. ஏன்னா நம்மளை அறியாம என்ன பண்ணிடுறோம், அதை அப்புறப்படுத்தணும்னு நம்ம போராடிடுறோம். அப்புறப்படுத்தணும்னு போராடும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஒரு உறுதி கொடுத்துடுறோம். அது ஒண்ணு இருக்கு, அதை மைண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா எல்லாமே அது பாட்டுக்கு போயிடும். ஆனா நம்மளை அறியாம மைண்ட் பண்ணிடுறோம், மைண்ட் பண்றதும் நேச்சுரலா நடக்குது. எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெரு. நம்ம வேல்யூ குறைச்சிட்டோம்னு சொன்னாலே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமும் வேல்யூ குறைஞ்சு போயிடும். இப்ப அனுபவம் வரும்பொழுது அதுக்கு அந்த அனுபவம் கூட வரதானம் செய்யறாயா? இல்ல அது வரும், அது நம்ம ஒரு டெக்னிக்கலா நம்ம விளக்கம் சொல்றதுக்காக அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி அது ஒரு டெக்னிக்கலான விளக்கம். நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னா நம்ம அந்த அனுபவிப்போம் அனுபவம்னுட்டு கூட நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வருது, வந்ததை வந்து எதிர்த்து போராடணும்னு சொன்னா கொஞ்சம் ரினியூவல் ஆகி போயிருது. நீங்க மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிருக்கீங்கன்னா சீக்கிரம் நம்மளை விட்டு போயிருது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். அனுபவிப்போம்னு அனுபவங்கிறதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் கிளாசிபிகேஷன், டெக்னிக்கல் கிளாரிபிகேஷன். அந்த மாதிரி கூட நம்ம பேசணும்னா பேசலாம். இப்ப பயம்ங்கிற உணர்வு வந்து இயற்கையானதுதான், அதுக்கு நம்ம வருது, நமக்கு வருது இயற்கையானதுதான் ஒத்துக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது நம்ம மைண்ட் செட்டப்புக்கு தகுந்த மாதிரி அது இயற்கையா வந்துருது. அது இல்லைன்னா வராத எப்படி வரும்? வந்ததுனாலே அது வராத வரவழைக்கிறக்கான மெக்கானிசம் நமக்குள்ள இருக்குது. அந்த மெக்கானிசத்துல அது ஆப்ரேட் ஆகி அந்த எமோஷன் வெளியே வந்துருது. அது இயற்கை தான். இப்ப அதுல நம்ம ஒண்ணும் வராம இருக்கணும்னுட்டு நம்ம பார்த்து அந்த மெக்கானிசத்தெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. அது அது வந்துட்டு போயிடும். அது ஏன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம ஒரு பாம்பை பார்த்து பயமே வரலன்னு சொன்னா நாம அதை கையில தச்சிக்கிறோம். அப்போ பயம் இருந்தா தானே கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கிடுவோம். அதே மாதிரி பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்பட தானே செய்யணும். அப்படின்னா தானே நம்ம வந்து நம்மளை காப்பாத்திட முடியும். இல்ல இப்ப புறத்துல வந்து அதுக்கு நமக்கு வந்து இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா நம்மளை காப்பாத்திக்கோளோ இல்ல மற்ற வேலையை செய்யறதுக்கோ அந்த பய உணர்வோ இல்ல கோப உணர்வோ. இப்ப நீங்க நிறைய உதாரணம் சொல்லிருக்கீங்க, ஒரு பைக்கி வரான் வீட்டுக்கு வர்றது, அவனை தடுக்கிறதுக்கு கொள்றது, இந்த மாதிரி உதாரணம் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனா அகத்துல வந்து அந்த உணர்வு வந்து தானா போயிடும்ங்கிறதுதான் எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. சில உணர்வுகள் வந்து நீங்க அது கூட கொஞ்ச நேரம் நீடிச்சதுன்னு சொன்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷனாலதான் அது நீடிச்சுட்டு இருக்கும். இல்லைன்னா அது வந்ததுலாம் அது பாட்டுக்கு போயிடும். அப்ப நம்ம நீடிச்சுட்டு இருக்கனாலே நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்குன்ட்டு அர்த்தம். அது எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம், அது நீடிக்கிறதுக்கே போது என்ன மாதிரி அதுக்கு எய்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல இப்ப மத்தவங்களுக்கு புத்தி சொல்லும் போது, இப்ப மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. இப்ப எனக்கு நான் தொடையும் போது தான் வலிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு பிரச்சனை வரும்போது, குறிப்பா ஒரு ஒரு துயரமான காரியம், மன துயரம் வரும்போது எனக்கு அது கொஞ்சம் அதை அது தான போகுது வந்து இல்லை அதை அப்புறப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. இப்ப நீங்க சொல்ற மெத்தட் படி நான் யோசனை பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் மதியலையன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அங்க ஏதோ பவர் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு, லைட் போயிருக்கு. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ல பேச முடியல. நல்லதுங்க, நீங்க சொல்றது எனக்கு ஏறக்குறைய புரியுது. அதாவது இப்ப அடுத்தவங்களுக்கு பிரச்சனையோ இல்ல ஒரு கவலையோ கோபமோ வரும்போது நான் நம்ம ஈஸியா அட்வைஸ் கொடுக்குறோம். ஆனா நமக்கு எனக்குன்னு வரும்போது தான் தொடையாக்குன்னாதான் வலிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பிரச்சனை வந்து ஒரு போகிறதுக்கு வந்து அதிகமா டைம் எடுக்குது. அது வந்து இயற்கையா இல்ல வந்து அதுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து செய்யணுங்களா? அதாவது எப்பவுமே அந்த அந்த ப்ராப்ளத்தினுடைய இன்டென்சிட்டி வந்து அதுதான் காரணம். அடுத்தவங்க வரும் பொழுது அந்த இன்டென்சிட்டி குறையா இருக்கு, நமக்கே வரும் பொழுது அது கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். உதாரணமா ஒரு ஒரு காயப்பட்டதுன்னு சொல்லுங்களேன், நமக்கு காயப்பட்டதுதான் தெரியும், நமக்கு வேண்டியவங்களுக்கு காயப்பட்டாலும் செய்யும். ஆனா அது வலிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் பெயின் மட்டும்தான் இருக்கு, பிசிக்கல் பெயின் கிடையாது. நமக்கு வரும்போது சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் ரெண்டும் சேர்ந்த பெயினா இருக்கும். அதனால அது அது இயற்கை. நன்றிங்க, 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 நன்றிங்க. கேள்விகள் முடிஞ்சதா மதியழகன் அவர்களே? ஆஹ், முடிஞ்சதுங்க, ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. வாங்க, டெய்லி வாங்க. தமிழ்நாட்டுல எங்க எந்த பகுதி உங்களுக்கு?
என்னங்க தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஏரியா உங்களுக்கு எனக்கு காரைக்காலுங்க பாண்டிச்சேரி ஸ்டேட் காரைக்கால் சரி நான் பாண்டிச்சேரிலாம் பெரும்பாலும் அதிகமா இருப்பேன் கண்டிப்பா வந்து அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் சரி சரி எனக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சரி நிறைய புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து படிக்கிறேன் ஆனா ஒரு தடவை படிச்சா புரியுற மாதிரி இல்ல நிறைய என்ன திரும்ப திரும்ப படிக்கணும் தோணுது படிங்க நீங்க போன்ல கூட பேசுங்க போன்ல கூட பேசுங்க பேசலாம் அல்லது நம்ம சரவணன் வீட்டு கூட பேசலாம் கொஞ்சம் எந்த இடத்துல விளக்கம் அதிகமா தேவைப்படுதோ ஏன்னா புக்கில் வந்து அதுல ரெடிமேடா இருக்கிறது தான் அது நம்ம நெக்ஸ்ட் பேசும்போது லைவா அது என்ன கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படிங்கிறத லைவா சொன்னா என்ன சிலதுகள் உதவியா இருக்கும் நன்றிங்க Okay, thank you, Madhyalagan. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.